சாந்தி. 27/9/1971. அவ்யக்த பாப்தாதா மதுபன். அன்பின் சக்தி மூலமாக சத்தியத்தாவின் பிரதக்ஷதா. இந்த நேரம் அனைவரின் நினைவு மற்றும் கண்களில் என்ன இருக்கிறது? இருக்கிறதா அல்லது இரண்டு இருக்கிறதா அல்லது ஒன்றில் இரண்டு இருக்கிறதா? அது என்ன? ஒரு விஷயம் ஒரே ஒரு தந்தை, இன்னொன்று அனைவரும் ஒருமித்து மற்றும் ஒரே விஷயத்தின் மேல்தான் இருக்கிறார்கள். நல்லது. இந்த நேரமோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஆனால் தற்சமயம் நினைவு மற்றும் கண்களில் எப்பொழுதும் என்ன இருக்கிறது? வீடு திரும்ப வேண்டும் என்ற இந்த நினைவு மட்டும் இருக்கிறதா? சேவை செய்யாமல் எப்படி செல்வீர்கள்? ஆஸ்தி கூட தனக்காகத்தான் நினைவில் இருந்தது, ஆனால் மற்றவர்களுக்கும் ஆஸ்தியை பெற வைக்க வேண்டும். இந்த நினைவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் நினைவிலும் தந்தையின் நினைவு மற்றும் கூடவே சேவை மற்றும் நினைவு மட்டும் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது இருக்க வேண்டுமா? போகும் பொழுதும் வரும் பொழுதும் காரியம் செய்து கொண்டே ஒவ்வொரு நேரமும் நான் ஈஸ்வரிய சேவைக்காக பொறுப்பில் கருவியாக இருக்கிறேன். ஸ்தூல காரியம் செய்து கொண்டும் ஈஸ்வரிய சேவைக்கான பொறுப்பில் கருவியாக இருக்கிறேன் என்ற இந்த நினைவு ஒருவேளை இருக்கும் என்றால், எப்பொழுதும் தன்னை பொறுப்பில் இருப்பவர் என்று உணருவதால் சேவைக்கு நஷ்டம் ஏற்படுத்தும் எந்த காரியமும் நடக்காது. எப்பொழுது இந்த நினைவு மறந்து விடுகிறதோ அப்பொழுது சாதாரண காரியத்தில் மற்றும் சாதாரண முறையில் நேரம் கழிந்து கொண்டே இருக்கிறது. எப்படி பாருங்கள், ஏதாவது விசேஷமான சேவைக்காக பொறுப்பாளர் ஆகுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நேரம் விசேஷ சேவையின் ரூபம் எதிரில் இருக்கிறதோ, எவ்வளவு நேரம் ஸ்திதி நன்றாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் நான் இந்த நேரம் அனைவரின் எதிரில் சேவைக்காக பொறுப்பில் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். அதே போலவே ஸ்தூல காரியம் செய்து கொண்டும் இந்த நேரம் மனம் மூலமாக உலகத்தை மாற்றம் செய்யும் சேவையில் இருக்கிறேன் என்ற இந்த நினைவு இருக்கிறது என்றால் ஸ்திதி என்னவாக இருக்கும்? கவனம் இருக்கிறது மற்றும் சோதனையும் இருக்கிறது. இதே மாதிரி ஒருவேளை தன்னை எப்பொழுதும் உலக மேடையில் உலக நன்மைக்கான சேவைக்காக இருக்கிறேன் என்று நினைப்பீர்கள் என்றால், பின்பு சாதாரண ஸ்திதி, சாதாரண நடத்தை மற்றும் அலட்சியம் இருக்குமா? மேலும் எவ்வளவு நேரம் வீணாக செல்வதிலிருந்து பயனுள்ளதாக ஆகிவிடும்? சேமிப்பு கணக்கு எவ்வளவு அதிகரித்துவிடும்? அப்படி யார் மேலேயாவது மிக பெரிய பொறுப்பு இருக்கிறது என்றால் அவர் தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் மதிப்புள்ளதாக நினைப்பார் இல்லையா? ஒருவேளை ஓரிரண்டு நிமிடங்கள் கூட வீணாக சென்று விட்டது என்றால் அவரை பொறுத்தவரை அந்த இரண்டு நிமிடங்கள் கூட மிக பெரிய நேரமாக தென்படும். அனைவரையும் விட மிக பெரிய பொறுப்பு உங்கள் மேல் இருக்கிறது.
வேறு யாருக்காவது இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் மாதிரி இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறதா? முழு உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும். ஜடமாக இருப்பவை மற்றும் சைத்தன்யமானவை இரண்டையும் மாற்றம் செய்ய வேண்டும். இவ்வளவு பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நேரமும் தந்தை இந்த நேரம் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் என்ற இந்த நினைவு இருக்கட்டும். ஒரு கண்ணில் தந்தையின் அன்பு, இன்னொரு கண்ணில் தந்தை மூலமாக கிடைத்த காரியம், அதாவது சேவை. அப்படி அன்பு மற்றும் சேவை இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும். அன்பானவர்கள் கூட பிரியமானவர்கள்தான், ஆனால் சேவைக்கு தகுதியான ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் மிக பிரியமானவர்கள். அப்படி இரண்டுமே சேர்ந்தே தேவையாக இருக்கிறது. எப்பொழுது இரண்டுமே சேர்ந்தே நினைவில் இருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் சேவை செய்யும் நேரத்தில் அன்பு மூர்த்தியாகவும் இருப்பார். ஆனால் அன்பு மட்டும் இருந்தால் போதாது, அன்பின் கூடவே வேறு என்ன வேண்டும்? சக்தி ரூபம். சக்தி ரூபமாகவோ இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் சக்தி ரூபத்தின் வெளிப்படை ரூபமாக என்ன தென்படும்? சேவையின் ரிசல்ட்டில் வரிசை எண் எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது? ஏனென்றால் வார்த்தைகளில் கூர்மை நிரப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அன்பின் கூடவே வார்த்தைகளில் அந்த மாதிரி கூர்மை இருக்க வேண்டும். அவர்களுடைய இதயம் கிழிந்துவிட வேண்டும். இதுவரைக்கும் என்ன ரிசல்ட்டாக இருக்கிறது? ஒன்றோ மிகவும் கூர்மையை காண்பிக்கிறீர்கள், அல்லது மிகுந்த அன்பை காண்பிக்கிறீர்கள், அல்லது மிகவும் லேசான ரூபத்தில் பேசுவீர்கள், அல்லது மிகவும் ஆவேசத்தில் பேசுவீர்கள். ஆனால் என்ன இருக்க வேண்டும்? ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பின் அலைகள் இருக்க வேண்டும். பின்பு எப்பேற்பட்ட கசப்பான வார்த்தைகள் கூறினீர்கள் என்றால் இதயத்தை அவசியம் பாதிக்கும். ஆனால் அந்த வார்த்தை கசப்பாக அனுபவம் ஆகாது, யதார்த்தமாக அனுபவம் ஆகும். ஒருவேளை இப்பொழுது மிகவும் கடுமையான வார்த்தைகள் சொல்கிறீர்கள் என்றால் ரூபத்தில் கடுமையின் உணர்வு தென்படும். இதனால் சிலர் உங்களில் அபிமானம் இருக்கிறது மற்றும் அவமானம் செய்கிறீர்கள் என்று இதைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் தாக்கிக் கொண்டே செல்லுங்கள், இன்னொரு பக்கம் கூடவே அன்பையும் கொடுத்து கொண்டே சென்றீர்கள் என்றால் உங்களுடைய அன்பின் ரூபத்தினால் தன்னுடைய அவமதிப்பை உணரமாட்டார்கள். ஆனால் நம் ஆத்மாக்களின் மேல் இரக்கம் இருக்கிறது என்று அனுபவம் செய்வார்கள். அவமதிப்பின் பாவனை மாறி இரக்கத்தை உணருவார்கள். அப்படியானால் இரண்டும் சேர்ந்தே தேவையாக இருக்கிறது இல்லையா? வெல்வெட்டின் செருப்பு போட வேண்டும் என்று கூறுகிறார்கள் இல்லையா? அப்படி சேவையின் கூடவே மிகுந்த இரக்கமும் இருக்கட்டும். பின்பு கூடவே யதார்த்தமற்ற விஷயங்கள் என்ன இருக்கிறதோ அவற்றை யதார்த்தமாக்கும் யதார்த்தம் ஆக்குவதின் குஷியும் இருக்க வேண்டும். விஷயங்கள் அனைத்தையும் தெளிவாக சொல்ல வேண்டும், ஆனால் அன்பையும் கலந்து சொல்ல வேண்டும். அன்பு மூர்த்தியாக ஆகும் காரணத்தினால் அவர்களுக்கு ஜெகத் மாதாவின் ரூபம் அனுபவம் ஆகும். எப்படி தாய் குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட வார்த்தைகளினால் அறிவுரை கூறினாலும் தாயின் அன்பின் காரணத்தினால் அந்த வார்த்தைகள் கடுமையானதாக மற்றும் கசப்பானதாக உணரப்படுவதில்லை. தாய் நமது அன்பிற்குரியவர், நன்மை செய்பவர் என்று நினைக்கிறார்கள். அதேபோல் நீங்கள் எவ்வளவு தெளிவான வார்த்தைகளில் கூறினாலும் அவர்கள் அதை அப்படி உணரமாட்டார்கள். அப்படி இரண்டு ரூபத்தின் சமநிலையில் சேவை செய்ய வேண்டும்.
அப்பொழுதுதான் சேவையின் வெற்றியை அருகில் பார்க்க முடியும். எங்கு சென்றாலும் பயமின்றி செல்ல வேண்டும். சத்தியத்தின் சக்தி சொரூபமாகி சர்வசக்திவானின் அரசாங்கத்தின் சிஐடி அதிகாரியாகி ஆபீசராகி ஒரே போதையில் அதே போதையில் செல்லுங்கள். இந்த போதையிலேயே பேசுங்கள். இந்த போதையோடு பாருங்கள், நாம் இணைந்திருக்கிறோம். இதே நினைவிலேயே யதார்த்தமற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியத்தின் பிரசித்தி செய்ய வேண்டுமே இன்றி மறைக்கக்கூடாது. ஆனால் இரண்டு ரூபங்களின் சமநிலை வேண்டும். யாரையாவது பார்க்கிறீர்கள் மற்றும் ஏதாவது கேட்கிறீர்கள் என்றால் இரக்க பாவனையோடு பேசுகிறீர்கள் மற்றும் கேட்கிறீர்களா? அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அதேபோல் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோடு கேட்கிறீர்களா, பார்க்கிறீர்களா? இன்றைய நாட்களின் அற்ப சுகத்தை அனுபவிக்கும் ஆத்மாக்கள் யார் யார் இருக்கிறார்களோ, இயற்கையின் அடிமையாக தென்படுகிறார்களோ, அவர்களுடைய புகழ் பெருமை அடையும் காட்சிகளை பார்த்து உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? இந்த ஆத்மாக்கள் இந்த மாதிரி மற்றும் இந்த பழக்க முறையால் இயற்கையின் தாசியின் ரூபத்தில் மேடையில் வெளிப்பட்டு இருக்கிறார்கள். எனவே நாமும் அந்த மாதிரி செய்ய வேண்டும். நாமும் இவர்களைப் போல் நம்முள் மாற வேண்டும் என்ற எண்ணமும் ஒருவேளை வந்தது என்றால் அவர்களை என்னவென்று கூறலாம்? வள்ளலின் குழந்தைகள் பிச்சைக்காரர்களை காப்பி செய்வார்களா என்ன? உங்கள் எதிரில் எவ்வளவுதான் பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் பிரதக்ஷ ரூபத்தில் முன்பு இருந்தது போலவே பிச்சைக்காரர்கள்தான். இந்த அனைத்து ஆத்மாக்களும் பாப்தாதாவின் குழந்தைகளிடமிருந்து கொஞ்சம் சக்திகளின் துளிகளை தாரணை செய்திருக்கிறார்கள். உங்களிடமிருந்து சக்தியின் அஞ்சலியை பெறுவதினால் தற்சமயம் இந்த அஞ்சலியின் பலனாக இயற்கையின் தாசியின் பலன் ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஞ்சலி பெறுபவர்களை பார்த்து கடலின் குழந்தைகள் என்ன ஆகிவிடுகிறார்கள்? பிரபாவத்தில் வந்துவிடுகிறார்கள். இவர்கள் அனைவரும் கொஞ்ச காலத்திற்குள்ளேயே உங்கள் கால் அடியில் வந்து விழுவதற்காக துடிப்பார்கள். எனவே அன்பின் கூடவே சேவையின் ஆர்வமும் தேவையாக இருக்கிறது. எப்படி ஆரம்பத்தில் அன்பும் இருந்தது, ஆர்வமும் இருந்தது, பயமற்றவர்களாகவும் இருந்தீர்கள். சூழ்நிலை மற்றும் வாயுமண்டலத்தின் ஆதாரத்திலிருந்து விலகியிருந்தீர்கள். எனவே சேவையின் ஒரே சீரான ஊக்கம் உற்சாகம் இருந்தது. இப்பொழுது வாயுமண்டலம் மற்றும் சூழ்நிலைகளை பார்த்து ஆங்காங்கே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறீர்கள். எனவே வெற்றி சில நேரம் இப்படியும் சில நேரம் அப்படியும் தென்படுகிறது. கலியுக கடைசியின் ஆத்மாக்கள் தன்னுடைய சத்தியத்தை நிரூபிப்பதற்காக பயமின்றி எப்பொழுது மேடையில் வருகிறார்கள் என்றால், புருஷோத்தம சங்கமயுகத்தைச் சேர்ந்த அனைத்து உயர்ந்த ஆத்மாக்கள் தன்னை சத்தியமானவர் என்று நிரூபிப்பதற்காக வாயுமண்டலத்திற்கேற்றபடி ஏன் அந்த மாதிரியான நிலையை உருவாக்குகிறீர்கள்? நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள்தான் இல்லையா? அவர்கள் அனைவரும் படைப்புகள் இல்லையா? படைப்பை மாஸ்டர் படைப்பவர் எப்படி பார்ப்பார்? எப்பொழுது மாஸ்டர் படைப்பவரின் ரூபத்தின் நிலையிலிருந்து பார்ப்பீர்கள் என்றால், பின்பு இவை அனைத்தும் எந்த மாதிரியான காட்சிகளாக தென்படும்? எந்த மாதிரியான காட்சிகளை பார்ப்பீர்கள்? எப்பொழுது மழை பெய்கிறது என்றால் மழைக்கு பிறகு என்ன காட்சி பார்ப்பீர்கள்?
தவளை கொஞ்சம் தண்ணீரிலேயேதான் கடலில் இருப்பதாக அனுபவம் செய்யும். ட்ரான் ட்ரான் என்று கத்திக்கொண்டு ஆடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது அற்பகால சுகத்தின் தண்ணீர். அப்படி இப்படி தவளைகளின் ட்ரான் ட்ரான் என்று கத்தும் மற்றும் ஆடுவதின் குதிப்பதின் காட்சி தென்படும். இவர் இப்பொழுது அற்பகால சுகத்தில் அப்படியே பலூன் மாதிரி விரிந்து ஒரேடியாக சென்றுவிட்டார் என்று அனுபவம் செய்வீர்கள். அப்படி மாஸ்டர் படைப்பவரின் நிலையில் நிலைத்திருப்பதினால் அந்த மாதிரியான காட்சி தென்படும். எந்த சாரமும் தென்படாது, அர்த்தமற்ற வார்த்தைகள் தென்படும். அப்படியானால் சத்தியத்தை நிரூபிப்பதற்கான தைரியம் மற்றும் உற்சாகம் தென்படுகிறதா? சத்தியத்தை நிரூபிப்பதற்கான ஊக்கம் வருகிறதா அல்லது இன்னும் நேரம் இருக்கிறதா? இப்பொழுது சத்தியத்தை நிரூபிப்பதற்கு இன்னும் நேரம் இருக்கிறதா என்ன? நடக்கமும் வேண்டும் மற்றும் ஜொலிப்பும் வேண்டும். அந்த மாதிரி உடனடி நிரூபணம் இருக்கட்டும். உடனே சத்தியத்தின் எதிரில் நம் அனைவரின் இந்த அற்பகால ஆடம்பரம் செல்லுபடியாகாது என்று உணரட்டும். எப்படி மேடையில் நாடகத்தில் காண்பிக்கிறீர்கள் இல்லையா? எப்படி விகாரம் கையெடுத்து கும்பிட்டு விடை பெற்று செல்கிறது, தலை குனிந்து கொண்டு செல்கின்றன. இந்த நாடகத்தை நடைமுறையில் உலக மேடையில் காண்பிக்க வேண்டும். இப்பொழுது இந்த நாடகத்தை எல்லைக்கு உட்பட்ட மேடையிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையில் கொண்டு வாருங்கள். இதைத்தான் சேவை என்று சொல்வது. அந்த மாதிரி சேவை செய்பவர்கள் வெற்றி மாலையின் விசேஷ மணியாக ஆகுகிறார்கள். எனவே அப்படி சேவைக்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். இப்பொழுதோ இந்த பயிற்சியை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். முதலில் பயிற்சி செய்யப்படுகிறது. சிறு சிறு விலங்குகள் வேட்டையாடப்படுகின்றன. பின்பு சிங்கத்தின் வேட்டை நடக்கிறது. கடைசி நேரத்தில் நடைமுறை செயல்பாட்டின் பாகத்தை ஒரு சிறிய நாடகம் நடந்து கொண்டிருப்பது போல் அப்படியே பார்ப்பார்கள். அப்பொழுது ஒரு பக்கம் வெற்றி முழக்கம், இன்னொரு பக்கம் ஐயோ ஐயோ என்ற அலறல் ஒலி கேட்டு கொண்டிருக்கும். இரண்டுமே ஒரே மேடையில் நடக்கும். நல்லது, வரதானம். முயற்சி செய்வதில் இருக்கும் சூக்ஷ்ம அலட்சியத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்ட் அனைத்து காரியங்களையும் செய்பவர் மற்றும் அலர்ட்டாக மிக கவனமாக இருப்பவர் ஆகுக. முயற்சி செய்வதில் வரும் களைப்பு அலட்சியத்தின் அடையாளமாகும். அலட்சியம் உள்ளவர்கள் விரைவில் களைப்படைவார்கள். ஊக்கம் உள்ளவர்கள் களைப்பற்றவர்களாக இருப்பார்கள். யார் முயற்சி செய்வதில் மனமுடைந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் அலட்சியம் வருகிறது. என்ன செய்வது, இவ்வளவுதான் முடியும், இதைவிட அதிகம் முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தைரியம் இருப்பதில்லை. சென்று கொண்டுதான் இருக்கிறோம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மாதிரியான சூக்ஷ்ம அலட்சியத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்க வேண்டாம். இதற்காக எப்பொழுதும் அலர்ட்டாக, எவரடியாக மற்றும் ஆல்ரவுண்டராக ஆகுங்கள். ஸ்லோகன்: நேரத்தின் மகத்துவத்தை முன்வைத்து அனைத்து பிராப்திகளின் கணக்கை முழுமையாக சேமியுங்கள். நல்லது. சார், கொஞ்சம் பார்த்தோம், இதுக்கு தமாரா எம் என் ஆப்ஜெக்ட் கீதா ஹை பகே ராஜயோக பச்சே கஷே ராஜயோக பில்க்கு சகஜ பாப்போ யாத்தோ தோ சமேகா தோ ஓம் சாந்தி.